ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு என்னிய உலகம். இன்னைக்கு என்னிய உலகம்ல நம்ம ஒரு மேக்கப் டியூட்டோரியல் வீடியோ தான் பார்க்க போறோம். கெஸ்ட் மேக்கப் டியூட்டோரியல் வீடியோ. ஒரு பார்ட்டிக்கெலாம் போறப்ப இந்த மாதிரி ஒரு லுக் கிரியேட் பண்ணிட்டு போனீங்கன்னா ரொம்ப பிரைட்டாக இருப்போம் நம்ம. ஸோ அந்த மாதிரி ஒரு லுக் தான் எனக்கு உங்களுக்கு காமிக்க போறேன். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சிம்பிள் அண்ட் டெய்லி மேக்கப் வீடியோ வந்து நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபவுண்டேஷன் கன்சீலர் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு மேக்கப் லுக் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறது. நான் யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட் எல்லாத்தோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் எல்லாமே ஒரு அஃபோர்டபுள் ப்ராடக்ட் தான், அங்கே ஒரு 500 ருப்பிக்குள்ளே தான் இருக்குது. அண்ட் ஒரு சில ப்ராடக்ட்லாம் வந்து 100 ருப்பிக்குள்ளேயே இருக்கும். ரொம்ப அஃபோர்டபுளான ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மேக்கப் லுக் வீடியோ வந்து பிடிக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து எப்படி நான் அந்த மேக்கப் லுக் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்புறமா நம்ம வந்து ப்ரைமர் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ ப்ரைமர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்வாய்பையோட ப்ரைமர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ரைமர் எதுக்கு அப்ளை பண்ணுறோன்னா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு பேஸ் லேயர் மாதிரி இருக்கும். ப்ரைமர் அப்ளை பண்ண உடனே வந்து உங்களுக்கு ஃபேஸில் என்னமோ ஒரு திக்காக ஒரு லேயர் வந்து போட்ட மாதிரி இருக்கும். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும். அந்த ஃபேஸில் நல்லா ப்ரைமர் அப்ளை பண்ண அப்புறமா நான் வந்து கன்சீலர் எடுத்துக்கிறேன். கன்சீலர் எதுக்கு அப்ளை பண்ணிக்கிறோன்னா கலர் கரெக்டருக்காண்டி. நம்ம ஃபேஸில் அங்கங்கே டார்க் பேச்சஸ் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் வந்து ஈவனாக காமிக்கிறதுக்கான கன்சிலர் வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். எனக்கு எங்கெங்கெல்லாம் டார்க்காக இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து அந்த ஆரஞ்சு கலர் கன்சீலர் வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் மற்ற இடத்துல ரிமைனிங் இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து என்னோடய ஸ்கினுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி ஒரு கலர், என்னோடய ஸ்கின் டோனுக்கு மேட்சாக இருக்கிற கலர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம லிப்ஸ்டிக் பண்ணுற மாதிரியே தான் பண்ணிவிட்டு அப்படியே ஃபேஸில் வந்து எங்கெங்கே வேணுமோ அங்கெல்லாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த நெத்திக்கிட்ட லைட்டாக பிளாக்காக இருக்கிற மாதிரி தோணுச்சு அந்த ஷேட் வந்து, ஸோ அதனால் அங்கேயும் வந்து ஆரஞ்சு கலர் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பியூட்டி பிளெண்டரில் வச்சு ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. பியூட்டி பிளெண்டரில் நம்ம அப்ளை பண்ணுறதுனால ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம கையில் வந்து அப்ளை பண்ணுறத விட இந்த பியூட்டி பிளெண்டரில் ஈஸியாக பிளெண்ட் ஆகிடும். கன்சீலர் நல்லா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா, ஐ மீன் பிளெண்ட் பண்ண அப்புறமா ஃபவுண்டேஷன் வந்து எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது விஓவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷனை கொஞ்சமாக இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு அங்கங்கே டாட் வச்சுக்கோங்க. கொஞ்சமாகவே போதும், அதுவே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நான் நிறையெல்லாம் போட அவசியம் இல்லை, கொஞ்சோண்டு போட்டாலே உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும். இப்போ அதே மாதிரி இந்த பியூட்டி பிளெண்டர் எடுத்து அதே மாதிரி ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்குக்கும் சேர்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்கள் ஃபேஸும் நெக்கும் ஈவன் கலரில் இருக்கும். இது நல்லா ஈவனாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க ஃபேஸில். நெக்ஸ்ட்டு காம்பேக்ட் பவுடர். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா என்வைபேயோட ப்ராண்ட்லேருந்து காம்பேக்ட் பவுடர். இது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள், நம்ம டெய்லி பேசிஸில் கூட வந்து யூஸ் பண்ணலாம். இந்த காம்பேக்ட் பவுடர் வந்து இதே மாதிரி அப்ளை பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும் காம்பேக்ட் பவுடர் அப்ளை பண்ணுறதுனால. ஸோ ஃபேஸ் அன்னைக்கு வந்து நான் காம்பேக்ட் பவுடர் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்க்குறப்ப நம்மளுக்கு ஃபேஸ் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃபைனல் லுக்கில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃபேஸு. நெக்ஸ்ட்டு லிப்புக்கு வந்து மாய்ச்சரைசர் பண்ணுறதுக்காண்டி மேபிலினோட பேபி லிப்ஸ் அந்த லிப் பாம் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அது வந்து லைட்டாக இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டேன் லிப் பாம் வந்து. நெக்ஸ்ட்டு ஐப்ரோஸ். ஐப்ரோஸ் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கணும், ஆனால் ரொம்ப ரொம்ப அழுத்திலாம் வரையக்கூடாது. லைட்டாக நீங்கள் இதே மாதிரி வந்து பண்ணிங்கன்னா இந்த பென்சில் வந்து லைட்டாக இப்படி முன்னும் பின்னமாக எடுத்துகிட்டு போயிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த உங்கள் ஐப்ரோஸ் வந்து வரைஞ்ச மாதிரியே தெரியாது, ஆனால் உங்கள் ஐப்ரோஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ஸோ நான் எப்பயுமே இதே மாதிரி தான் வந்து பண்ணுவேன். ஸோ ஐப்ரோஸ் வந்து வரைஞ்சாச்சு. உங்களுக்கு முன்னாடிக்கும் இப்போக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் ஐப்ரோ பென்சில் போட்ட அப்புறம். நெக்ஸ்ட்டு லிப்ஸ்டிக். லிப்ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கியூவோட ஒரு டூப்ளிகேட் மாடல் லிப்ஸ்டிக் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது அமேசான்லேயே இல்லை பர்ப்பிளில் வாங்கினேன் எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கொடுக்குறேன் கிடச்சிச்சின்னா. ஸோ அதில் ரெட் கலர் லிப்ஸ்டிக் வந்து நான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு டபுள் கலர் காம்பினேஷனில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு, அதனால ரெட் கலர் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நியூட் கலர் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். நியூட் வந்து லைட்டாக இந்த அப்ளை பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது என்னமோ டபுள் ஷேடாக இருக்கும், பார்க்கவே வந்து அழகாக இருக்கும். ஸோ நான் எப்போவுமே இதே மாதிரி தான் வந்து பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு ஐஷேடோ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து அமேசான்லேருந்து வாங்கியிருந்தது. என்னோடய அது வந்து என்னோடய ட்ரெஸ்க்கு மேட்சாக இருக்கிற மாதிரி நான் வந்து ஒரு ரோஸ் கலரில் அது லைட்டாக ரொம்ப வந்து ஹெவியாலாம் வந்து போடலை, லைட்டாக போட்ட மாதிரி இருக்கணும், ஆனால் வந்து ரொம்ப பிரைட்டாலாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி லைட்டாக வந்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ அதில் நல்லா ஒரு ரோஸ் கலர் எடுத்து ஃபஸ்ட்டு இந்த ஹை ஷோட இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு எங்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஹைலைட்டர் ஒன்று இருக்குது, அது வந்து இந்த ஹைப்ரோஸ்க்கு கீழே அது வந்து அந்த ஹைலைட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து நல்லா கோல்டனாக ரொம்ப பிரைட்டாக சூப்பராக இருக்கும்.
நெக்ஸ்ட் இந்த மூக்கு கிட்டக்கிட்டும் அந்த மாதிரி போட்டுக்கிட்டேன். ஸோ அதை பார்க்குறப்ப நம்ம மூக்கு வந்து ஷேப்பாக அழகாக தெரியும் அப்படின்றதுக்காண்டி அந்த இடத்துலையும் அந்த ஹைலைட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்ட் இங்கே இந்த இடத்துலையும் வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டேன் இந்த மூக்கோட எண்டில். நெக்ஸ்ட்டு கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் லாக்மியோட காஜல் எடுத்து நல்லா வந்து ரெண்டு வாட்டர் லைனும் நல்லா ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். நம்மளோட ஃபேஸில் வந்து அழகாக காமிக்கிறதே நம்மளோட கண்ணு தான். என்ன தான் நம்ம வந்து சூப்பராக மேக்கப் போட்டிருந்தாலும் நம்ம கண்ணுக்கு மேக்கப் போட்டால் தான் நம்மளே வந்து ப்ரைட்டாக தெரியுவோம். ஸோ அதனால் நல்லா டார்க்காக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க கண்ணுக்கு போடுற இதெல்லாமே. ஸோ நான் வந்து இன்றைக்கி லாக்மியோட காஜல் வந்து ரெண்டு வாட்டர் லைன்ஸ்லையும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அதுவே வந்து ஐலைனராக நல்லா டார்க்காக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டு கண்ணிலையுமே வந்து நல்லா ஹைலைனர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா ஐலைனர் வந்து அப்ளை பண்ண அப்புறமா லைட்டாக இந்த எண்டில் வந்து லைட்டாக இது பண்ணி விட்டுருங்க. அதை பார்க்க அழகாக இருக்கும். அண்டு மஸ்காரா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே லாக்மியோட ஐகானிக் மஸ்காரா தான். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். நம்மளோட அந்த ஐலாஷஸ் வந்து ஒரு திக்கன் பண்ணி காமிக்கும். ஸோ அதனால் அதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க மேலே இருக்க ஐலாஷஸ்லேயும். அண்ட் அதே மாதிரி கீழே இருக்கிறதுலையுமே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு கண் ரொம்ப ப்ரைட்டாக நம்ம ரொம்ப அழகாக இருப்போம் பார்க்குறதுக்கே. உங்களுக்கு ஃபேஸ்லேயே பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரைட்டாக இருக்கும் நம்ம பிளாக்கில் போட்டிருக்கிறதுனால. ஸோ அவ்வளோதான் நம்ம ஹை மேக்கப் எல்லாம் முடிச்சாச்சு. நம்மளோட மேக்கப்பும் சூப்பராக வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து இயரிங் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும். என்னோடய ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்க மாதிரி இயரிங் வந்து நான் போட்டுக்கிட்டேன் ப்ளூ கலரில். என்னோடய அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸி ஃபுல் ப்ளூ கலரில் அண்ட் மேலே மட்டும் ரோஸில் என்னோடய மேக்ஸி. அவ்வளோதான் என்னோடய மேக்கப் லுக் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர் வந்து அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்குது. ரொம்ப டல்லாக எப்படி இருக்குது பாருங்கள் என்னோடய ஃபேஸ் வந்து. ஆனால் மேக்கப் போட்டப்புறம் என்னோடய ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ப்ரைட்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுதான் வந்து மேக்கப் போட்டப்புறம் இருக்கிற என்னோடய ஃபேஸ். நான் ஒரே ஒரு குங்குமம் மட்டும் தான் மேலே வச்சுக்கிட்டேன் பாருங்கள். ஃபேஸே வந்து அவ்வளோ அழகாக ரொம்ப ப்ரைட்டாக இருக்குல்ல. ஸோ எனக்கே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது லுக் க்ரியேட் பண்ணதில். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படி நம்புகிறேன். உங்களுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பிஃபோர் அண்ட் ஆஃப்டரில். உங்களுக்கு இந்த மேக்கப் லுக் வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படி நம்புறேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர் வந்து முன்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அது டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி நம்புறேன். அண்ட் அந்த லுக் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ.